சேக்ரட் ஜாமெண்ட்ரி ஷேப் ஸ்பிரிச்சுவல் மீனிங் ஆஃப் வேரியஸ் ஷேப்ஸ். ஒரு ஷேப்புடைய ஆன்மீக அர்த்தம் என்னன்னு சொல்றது தான் இந்த சேக்ரட் ஜாமெண்ட்ரி ஷேப். தமிழ்ல இத புனித வடிவியல்னு சொல்வாங்க. ஒரு வடிவத்துடைய ஆன்மீக பொருளை பத்தி பேசுறது தான் இந்த புனித வடிவியல். இந்த புனித வடிவியல் நமக்கு நம்ம சுத்தி இருக்க ஆற்றல் என்ன, அது எந்த பொருளோட எந்த மாதிரி சேர்ந்திருக்கு அப்படின்றத சொல்றதும் விளக்கறதும் தான் இந்த புனித வடிவியல். சுருக்கமா சொல்லணும்னா, நத்த ஓடுல இருக்க வடிவம் என்ன, பனிப்பொழிவுல பனி இருக்கு இல்லையா அதோட வடிவம் என்ன, மரக்கிளைகளுடைய வடிவம் என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு சொல்றது தான் இந்த சேக்ரட் ஜாமெண்ட்ரி ஷேப். இந்த சேக்ரட் ஜாமெண்ட்ரி ஷேப் பத்தி புத்திசம், சைனீஸ், இஸ்லாம், ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டின்னு எல்லா மதங்கள்லயும் பேசப்பட்டிருக்கு. சேக்ரட் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ல கிரிட் ஆஃப் லைஃப்னா என்னன்னு பாக்கலாம். கிரிட் ஆஃப் லைஃப்ன்றது ஒரு ஸ்டார்ட் டெட்ராஹெட்ரான். இதுல மொத்தம் 64 டெட்ராஹெட்ரான்ஸ் இருக்குது. சேக்ரட் ஜாமெட்ரிக்கல் ஷேப்னாலே ஒரு ஷேப்போடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை சொல்றதும், அது எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல இருக்குதுன்றத எக்ஸ்பிரஸ் பண்றதும் தான். அப்படி இந்த கிரிட் ஆஃப் லைஃப் நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி அட்டாச் ஆயிருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹியூமன் பாடியில 64 காம்பினேஷன்ஸ்ல டிஎன்ஏ இருக்கு. கம்ப்யூட்டர் மெமரியை நம்ம 64 பிட்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இயேசு தோன்றதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாள் மூலமா இந்த உலகத்துக்கு 64 ஜென்ரேஷன்ஸ் வந்திருக்காங்க. சிவபெருமானுக்கு மொத்தம் 64 வடிவங்கள். செஸ் போர்ட்ல இருக்கிற ஸ்கொயர்ஸோட கவுண்ட் 64. இந்துயிசம்ல மொத்தம் 64 தந்திரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. சேக்ரட் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ல நம்ம பார்க்க போறது ஃப்ளவர் ஆஃப் லைஃப். ஃப்ளவர் ஆஃப் லைஃப்னா சைக்கிள் ஆஃப் கிரியேஷன், உருவாக்குதலோடைய சுழற்சின்னு அர்த்தம். இதுதான் எல்லா உயிர்களுக்கான இணைப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ளவர் ஆஃப் லைஃபோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, சர்க்கிள்ஸ் வந்து ஓவர்லப் ஆகிறது. அதாவது ஒரு சர்க்கிளோட பாதியில இன்னொரு சர்க்கிளோட பாதி வந்து மேலே இருக்கும் போது ஃபார்ம் ஆகுது. ஆனா இதுல மொத்தம் 19 சர்க்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். 19 சர்க்கிள்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மீதி இருக்க சர்க்கிள்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். இந்த ஃப்ளவர் ஆஃப் லைஃப் தான் நம்மளுடைய பிரபஞ்சத்துடைய வரைபடத்துக்கான மூலாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. சேக்ரட் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ல நம்ம பார்க்க போறது ஃப்ரூட் ஆஃப் லைஃப். இந்த ஃப்ரூட் ஆஃப் லைஃப்ல வெறும் சர்க்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த சர்க்கிள்ஸ் ஒன்னையும் இன்னொன்னையும் டச் ஆன மாதிரி இருக்கும். மொத்தம் இதுல 13 சர்க்கிள்ஸ் இருக்கு. இந்த ஷேப்ல இருந்து தான் ஃப்ளவர் ஆஃப் லைஃப் என்ற இன்னொரு சேக்ரட் ஜியோமெட்ரிக்கல் ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கு. சேக்ரட் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ல நம்ம பார்க்க போறது சீட் ஆஃப் லைஃப். சர்க்கிள்ஸ் ஓவர்லப் ஆகிறதுல ஃபார்ம் ஆன ஷேப் தான் இந்த சீட் ஆஃப் லைஃப். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்க கடவுள் 7 நாட்கள் எடுத்துக்கிட்டாரு. அந்த 7 நாளை குறிக்கிறது தான் இந்த 7 சர்க்கிள்ஸ். இந்த சர்க்கிள்ஸ் ஓவர்லப் ஆகிற இடத்துல ஃபார்ம் ஆகிற ஸ்பியர் எதை குறிக்குதுன்னா, இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிரை டிபெண்ட் ஆகிருக்குது அப்படின்றது தான். இந்த டிசைனை நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு பொருளா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இருக்க கஷ்டத்தை எல்லாம் இது போக்கிடும்னு சொல்றாங்க. சேக்ரட் ஜியோமெட்ரி ஷேப்ல நம்ம பார்க்க போறது ட்ரீ ஆஃப் லைஃப், வாழ்க்கையோட மூலாதாரம் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். பிறப்பி இறப்புக்கான சுழற்சி முறைய இது குறிக்குது. இந்த ஷேப்ல இருக்கிற மரத்தை பார்க்கலாம். இதோட வேறு பூமிக்கு அடியில நல்ல படர்ந்து விரிந்து பூமி தாய்கிட்ட இருந்து வளத்தை வாங்கிக்குது. அதே நேரம் இதோட கிளைகள் வந்து வானளவுக்கு உயர்ந்து வளர்ந்து விரிஞ்சு சூரியன் கிட்ட இருந்தோ சந்திர கிட்ட இருந்தோ ஆற்றலை வாங்கிக்குது. ஒரு மனிதர் தன்னோட வாழ்க்கையில இப்படிதான் சக்தி வாய்ந்தவராகவும் அறிவாற்றல் பெற்றவராகவும், அதே நேரம் வாழ்க்கையில இந்த மாதிரி வளத்தோட வாழணும்னு இது குறிக்குது. சேக்ரட் ஜியோமெட்ரி ஷேப்ல அடுத்ததா பாக்குறது வெசிகா பிசஸ். ரெண்டு சர்க்கிளோட இன்டர்செக்ஷனை தான் வெசிகா பிசஸ் சொல்றோம். அதாவது ஒரு சர்க்கிளோடைய சென்டரை இன்னொரு சர்க்கிள் டச் பண்ணிட்டு இருக்கோம். தெய்வத்தோட மகிமையை தான் இந்த வெசிகா பிசஸ் குறிப்பிடுது. இந்த ஷேப்பை தான் நம்ம வென் டயக்ராம்ஸ் மேக்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷேப் பெண்களுடைய பவரையும் குறிப்பிடுது. சேக்ரட் ஜியோமெட்ரி ஷேப்ல நம்ம பாக்குறது மெர்காபா. இந்த ஷேப்பை பார்க்கும் போது நம்ம ரெண்டு வகையில சொல்லலாம். ரெண்டு 3D ட்ரையாங்கிள்ஸ் ஆப்போசிட் சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லனா 6 பாயிண்டட் ஸ்டார்ஸ் இருக்க ஒரு 2D ஷேப் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான அர்த்தம் சேரியட், அதாவது அரசாங்கத்துல யூஸ் பண்ற வண்டியோடைய அடையாளமா இது சொல்லப்படுது. இது ஜூவிஷ் கிறிஸ்டியானிட்டியில பேசப்பட்டிருக்கு. இந்த சிம்பல ஸ்டார் ஆஃப் டேவிட்னு சொல்றாங்க. சேக்ரட் ஜியோமெட்ரி ஷேப்ல நம்ம பார்க்க போறது ஹம்சா. இந்த ஹம்சாவை நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டமா யூஸ் பண்ணும்போது நல்ல ஆரோக்கியமும் நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழியும் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. இஸ்லாம் மதத்தோட நிறுவனர் முகமது இருக்கார் இல்லையா, அவருடைய மகள் ஃபாத்திமாவுடைய கைதான் இந்த ஹம்சான்னு சொல்லப்படுது. சேக்ரட் ஜியோமெட்ரி ஷேப்ல நம்ம பாக்குறது தி கோல்டன் ஸ்பைரல்.
வெளியே இருக்க ரெக்டாங்கிள கோல்டன் ரெக்டாங்கிள் சொல்றாங்க, உள்ள இருக்கிறது தான் ஸ்பைரல். இந்த கோல்டன் ரெக்டாங்கிள்குள்ள அந்த ஸ்பைரல் ஒரு பர்டிகுலர் ரேஷியோல ஃபார்ம் ஆகுது, அந்த ரேஷியோவை கோல்டன் ரேஷியோன்னு சொல்றாங்க. அந்த ரேஷியோக்கான வேல்யூ 1.618. இதை ஃபைண்ட் த சிம்பிள் மூலமா ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த ஸ்பைரல்குள்ள ஃபார்ம் ஆகிற நம்பர்ஸ் ஃபிபொனாசி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பூ எடுத்துக்கலாம், அந்த பூல மொத்தம் எத்தனை இதழ்கள் இருக்கோ அந்த நம்பர் இந்த ஃபிபொனாசி சீரீஸ்ல ஒரு நம்பரா இருக்கும்னு சொல்லப்படுது.